அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அழகு கூட அப்படியே இந்த பக்கம் சைட்ல ஏதாவது டென்ட் கீது போட்டு ஸோ அப்படியே தங்கிட்டு இருந்து வேற லெவலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ மேல இருந்து வந்தீங்கன்னா வரதுல இருந்து ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம நேச்சரா வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க நான் என்னதான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை காமிச்சாலும் எந்த எவ்வளோ குவாலிட்டியில் நான் காமிச்சாலும் ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது பிளேஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தரேன். ஸோ எல்லாரும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இடம் வர வழியில் வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்க ஃபால்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராக ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸாக ஒர்த்துங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அட்வென்ச்சரை ரசிச்சுக்கிட்டு வேற லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஃபேமிலியோடையும் வரலாம். ஸோ ஆனால் என்ன கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது எதுவுமே தெரியாது. ஸோ அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஜாலியாக வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஸோ சீரியஸாக ஒர்த்து வேற லெவலுங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இறங்கி வந்து ஸோ இப்போ திருப்பி மேலே ஏறும். ஆனால் இந்த அழகை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஓகே மக்களே, ஸோ அப்படியே வந்து சுற்றி உங்களுக்கு ஒரு டைம் காமிச்சிடுறேன். ஸோ சினிமாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு டைம் காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இல்லை, நானும் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கோம். அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோகத்தில் உட்காந்துருக்கான். அரை மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருக்கேன் மேடா, வீட்டுக்கு வேறு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்துருக்கான். என் வாய்ஸ் கரெக்டாக உங்களுக்கு கேட்குறான்னு கூட தெரியல, ஏன்னா தண்ணி சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ அப்படி இருக்குது. ஸோ சீரியஸாக அவன் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த அப்படியே இருந்ததுன்னா தண்ணிக்குள்ள நடந்து வந்ததுக்கு அப்படியே காற்று இயற்கை காற்று வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி அங்கேருந்து தாவி கீவி வந்து பார்த்திங்கன்னா குறை மாதிரி வந்துட்டேன். ஸோ நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வர முடியாமல் தவிச்சு நின்றுன்னு இருக்கான். அங்கே பாருங்க அவனை, வாமச்சான் வாமச்சான் வாமச்சான், உன்னால முடியும் மச்சான் வாமச்சான். நீ எல்லாமே வெறும் பாறைதான்டா, வாடா பிக் ஏதோ பூச்சி பார்த்து வா. வாமச்சான் வாமச்சான், அதுக்கு மேலே பாறைதான்டா, நீ அந்த பாறையில் நீ நின்றுட்டு இருந்தினா கூட நான் வந்து ஒன்று தூக்கிடுவேன் இங்கே. ஆனால் அந்த நடுவில் ஒரு பாறை இருக்கலாம் மக்களே. ஸோ இது ரெண்டு மூணு இடம் தான் நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூணே மூணு பேசுனேன். கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஸ்டெப்பு தான், அதுக்கு நடுவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. நம்ம இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அங்கே தாவி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். சிறுவாகிய மக்களே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வியூ என்ஜாய் பண்ணியாச்சு சிறுவாகிய மக்களே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் பார்த்துட்டா சுளக்கை ஏறி இருக்கு. பர்ஸில் சுளக்கை இல்லாமல் பார்த்துக்க, கடிச்சுன்னா அவ்வளோதான் வீங்கி தடிச்சு போயிடலாம். சிறுவாகிய மக்களே, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவோம் செல்வோம். அப்படியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபால்ஸ் எழுந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலே ஏற வழி தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆ, இது வழியாக தான்டா வந்தோம். எஸ் ஸோ ஆனால் சீரியஸாக வந்துட்டு ஒத்த கையில் நான் எப்படி மொபைலையும் பிடிச்சிட்டு மேலே ஏற போகிறேன்னு சொல்லிட்டு சீரியஸாக தெரில. மச்சான், நான் கீழே விழுந்தேன்னா அப்படியே நான் பிடிச்சிக்க, பின்னாடி தானே வர. ஓ ஆ சூப்பர்டா, இதுக்கு தான்டா தோல் கொடுப்பான் தோலன்றது, இதுக்கு தான் செம்ம பேக்கப் கொடுத்த பாரு. ஸோ ஓகே மக்களே, ஸோ வழியை பாருங்கப்பா செம்ம, அது 1.5 வருஷம் ரத்தத்தில் கலந்துருச்சு இல்லை, என்ன பண்ணுறது அப்பா. பேட்டரி அவுட் ரைட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 3% தான் மக்களே இருக்குது மொபைலில். சரி ஓகே, மொபைலில் தீர்ந்ததுனாலும் கேமரா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, ஸோ இதில் இன்றைக்கி வந்துட்டு என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாகவே சம்பவம் தான். ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நான் உங்களுக்கு விளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் விளாக் தான், அப்புறம் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டாதீங்க. நான் மேலே ஏறப்ப ஏதோ உளறின்னு இருக்கேன், அது எனக்கு நல்லா தெரியுது. ஏய் இதெல்லாம் கண்ட பூச்சி இருக்கு பிறகு எடுத்துடு. பாருங்க தோல் மேல உட்காந்து நாம பாட்டு குட்டலாம், தோல் மேல இருந்துட்டு போடா மாப்பிள அப்படின்னு. ஆனா வந்து வந்து கண்ணுக்குள்ள பூந்தா நம்ம, அப்புறம் எப்படி நம்ம பிரயாணம் செய்யறது? ஆமாம், பிரயாணம்னா என்ன? பிரயாணம்னா நம்ம பயணிக்கிறது. ஓ அப்படி. ஸோ இங்கே பாருங்க மக்களே. ஏய் கண்ணு பூச்சி கொண்டு போடும் பார்த்துக்கோண்ண. ஃபஸ்ட்டு இன்னைக்கு போயிட்டு நம்ம ஊர் மாஸ்டர்கிட்ட சொல்லி இதை ரோஸ்ட்டு போட சொல்லணும். இப்போ எப்படா மலையற
இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஃபோனை கொடுக்குறியா? ஹைக்கா பில்ல 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 பாடி ஏறியாச்சு. இப்போ இருங்க, நம்ம மச்சான் எப்படி ஏறான்னு பார்ப்போம். ஹெல்மெட்டையும் பிடிச்சின்னு வா மச்சான், வா மச்சான். ஏதோ கெத்தாக ட்ரை பண்ணேன், ஆனால் தில்லு வலையை போட்டுருச்சா. சரி வா பார்த்து போவா. உனக்கு எடிட்டிங்கில் நான் கவனிச்சிக்கிறேன்ண்ணா. ஐயோ எதோ பேசணும்னு வந்த மக்களே. ஆனால் ஆ சம்பவம், ஸோ நம்ம திருப்பி சம்பவத்துக்கு வந்துடும். நம்ம என்னென்னு தெரியல, இந்த சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பித்தா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது பாரு. ஏன்னா அத்தனை நடந்திருக்கு. அதுதான் அம்மா குத்தி குத்துது அம்மா. அவ்வளோதான்டா. ஸோ டோல்கேட் வந்துருச்சு தலை. நீ 50 ரூபா கூட்டு வந்தில்ல, அதனால டோல்கேட் காசு கட்ட தரலவா போகலாம். ஐயோ சோகே மக்களே. ஸோ சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ எனக்கு பாதி சம்பவம் மறந்தே போச்சு. ஏன்னா ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட சம்பவம். ஸோ நம்ம ஃபால்ஸுக்கு வரப்ப ரெண்டு டைம் சரிக்கு நம்ம பெப்பரப்பேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவட்டையே விரிச்சிட்டு விழுந்துருப்போம். அது ரெண்டு சம்பவம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரீல்ஸு ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஃபோனை உள்ளே போட்டு விழுந்தது ஒரு சம்பவம். ஆனால் ஃபோன் உள்ளே தண்ணிக்குள்ளே விழுகல, ஆனால் தண்ணிக்குள்ளே தான் போச்சு. ஏன்னா மென்டல் மாதிரி பேசுனேன்னு நினைக்காதீங்க. ஸோ மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபோனு, அதுக்கப்புறம் எஸ்ஜே கேமு, பர்ஸு, இது எல்லாத்தையும் அவன்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்கிட்டான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஜீவசமாதி பண்ண மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு மாப்பிள்ள இறங்கினது. நான் இல்லை, நீ பிடிச்சி இழுத்து விட்டுட்ட. ஐய் அது விலாகில் தெரியும்டா. வாடா பார்த்துக்கலாம்டா. வாடா. ஐயோ விலாகில் தெரியாது, அப்போ தான் நம்ம விலாக் எடுக்கவே இல்லையே.